शरदिंदु, शरदिंदु सुंदर रुचि चेतसि सामे गिरां चेतसि देवी सामे गिरां देवी आवर्त्य प्रत्यतमं तमस्संगतम सन्ततम अर्थाम अर्थामखिलान् अखिलान् प्रकाशय। प्रकाशयतु। श्रृंगारத்தினுடைய லட்சணம் பார்த்தோம், இப்ப வந்து அதனுடைய பேதங்கள் பார்க்கணும். வேதம் ஆமா, சோ ஸ்ருங்காரத்தினுடைய லட்சணங்கள் எல்லாம் முடிஞ்சு இப்ப வந்து தத் பேதௌ ஆஹ விப்ரலம்போ அத சம்போகா இதி ஏஷஹ த்விவிதஹ த்விதியோ மத. சோ விப்ரலம்பஹா சம்போகஹான்னுட்டு ரெண்டு வகைப்படுறது ஸ்ருங்காரம்ங்கிறது. அதுல வந்து சம்போக ஸ்ருங்காரம்ங்கிறது நமக்கு வந்து சேர்க்கையில இருக்கக்கூடிய ஒரு ஸ்ருங்காரம். விப்ரலம்ப ஸ்ருங்காரம்ங்கிறது பிரிவு, பிரிவுல இருக்கக்கூடிய ஸ்ருங்காரத்துக்கு விப்ரலம்ப ஸ்ருங்காரம்னு சொல்லுவோம். என்னது என்னது விப்ரலம்பஹ அல்ல, அது என்ன மீனிங்? பிரிவு, பிரிவுல இருக்கிறது பிரிவு. ஓகே ஓகே. லவ் இன் செப்பரேஷன் வந்து உங்களுக்கு செப்பரேஷன், லவ் இன் யூனியன்ங்கிறது தான் சம்போக. யூனியன் இது சம்யோகம். உபபோக அபாவேன. சோ முதல்ல நமக்கு வந்து விப்ரலம்பத்தினுடைய பலவிதமான ஒரு பிரிவினைகள், அதாவது பிரிவினை இல்ல, முதல்ல அதனுடைய லட்சணங்களை சொல்லிட்டும். அந்த லட்சணத்துல வந்து இப்போ மெயினா நமக்கு வந்து பிரிவினை, லவ் இன் செப்பரேஷன், செப்பரேஷன் எடுத்துட்டோம்னா என்ன, ரெண்டு பேரும் வந்து தே ஆர் செப்பரேட்டட், ஆனா அவ ரெண்டு பேருக்குள்ள ஆசைங்கிறது ரொம்ப ஒரு காட அனுராகம்ங்கிறது இருக்கு. அந்த காட அனுராகத்தினுடைய பல தசைகள் இருக்கு, காமத்தினுடைய ஒரு பல தசைகள் இருக்கு. இப்போ இவரோட இது எப்படி பிரிச்சுட்டு போறார் விஸ்வநாதர்னா, முதல்ல வந்து விப்ரலம்பம்னு சொல்லி அந்த விப்ரலம்பத்துல நாலு பேதங்கள் சொல்ல போறார். அது என்னன்னா பூர்வ ராகா மானகா பிரவாசகா பிரவாசகா கருணா. பூர்வ ராகா முன்னாடி ஒரு ஆசையை கொண்டது, அதுக்கப்புறம் மானகான கோபத்தினால இருக்கக்கூடிய ஒரு செப்பரேஷன், பிரவாசகா வெளியூர் கணவன் போயிட்டாங்கிறதுனால ஒரு செப்பரேஷன், அதுக்கப்புறம் கருணகா ஏதோ ஒரு காரணமாக ரொம்பவே ஒரு பதட்டிக்கா இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. அது என்னென்னன்னு பின்னாடி நம்ம பார்க்க போறோம், அதனால இப்போ அதை ரொம்ப நான் விசாரிக்கல. அதுல அந்த பூர்வ ராகாங்கிறதுல வந்து உங்களுக்கு பலவிதமான ஒரு தசைகளை சொல்ற, சிரவணாத்து தர்சனாத்வாபி மிதஹா சம்ரூட ராகயோகோ தசா விசேஷா யோ அப்ராப்தௌ பூர்வராகா ச உச்சியதே அப்படின்னு போகிறார். இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிம்பிளா இருக்கிறதுனால நான் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போறேன். சரியா? பிரவாசா கருணா கருண விப்ரலம்பா, சோ அதனால அந்த படுறது. அதுக்கப்புறம் பூர்வராக இத்தியாதீனாம் ஸ்வரூப விவேச்சனாய பிரதம யுக்தசிய பூர்வராக விப்ரலம்பஸ்ய ஸ்வரூபம் விவேச்சயதி. அவரு தர்சனாத்வாபி மித சம்ரூடராகயோ தசா விசேஷா யா அப்ராப்தௌ பூர்வராக ச உச்சியதே. சோ இந்த பூர்வராகம்ங்கிறச்சு என்ன, அந்த ஸ்ரவணாத்து கேட்கறது, ஒரு சௌந்தர்யத்தை பத்தி நம்ம கேக்குறோம், குணங்களினுடைய வர்ணனை இருக்கு, அந்த குணங்களை கேட்கறது, அல்லது ஒருத்தரை பாக்குறது தர்சனாத்து, சிரவணாத்து தர்சனாத்து, இல்லைன்னா அந்த ரெண்டு காரணத்தினால மிதஹா சம்ரூட ராகம். மிதஹா ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு ராகம், சம்ரூடம்னா நன்கு உற்பத்தமான ஒரு பிரேமை. நாயிகாவுக்கும் நாயக்கனுக்கும் நடுவுல கேட்டத்தினாலேயோ, குணங்கள் குணங்களை பத்தி கேட்டதுனாலேயோ அல்லது பார்த்ததுனாலேயோ ஒரு ஆசைங்கிறது ஏற்பட்டிருக்கு. ருக்மிணிக்கு வந்து கேட்டதுனாலதானே ஸ்ருத்வா குணம் சுந்தரம், அப்படிய குணங்கள் எல்லாம் கேட்டதுனால எனக்கு வந்து ஒரு இடத்துல நீ வந்து என்ன தூக்கிட்டு போ அப்படின்னு நம்ம வந்து பிளான் லே அவுட் பண்ணுவோம். அழகா நல்லதமைந்தி அப்படித்தானே, நாயிகா நாயக ரெண்டு பேருக்குள்ள ஆனா அப்ராப்தௌ அப்படின்னு ஒன்னு போடுறாரு. அந்த காரிக்கால பாத்தீங்கன்னா அப்ராப்தௌ பூர்வராக இருக்கு. என்ன பரஸ்பரம் சங்கம், சங்கம ரஹிதே, ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த சங்கமம் சேர்க்கை இல்லாத பொழுது, பிராப்தினா அடைவது அப்ராப்தினா அடையாமல் இருப்பது, அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு தான், அந்த அவஸ்தா விசேஷத்துக்கு தான் பூர்வராகம்னு பேரு.
அர்த்தாத் நாயகஸ்ய ஸ்ரவணாத் தர்ஷனாத் வா நாயிகாயாஹ நாயிகாயாஶ்ச ஸ்ரவணாத் தர்ஷனாத் வா நாயகஸ்ய பிரேம அதிசயசேஷஹ ஸ்யாத் ஆனா கிந்து தயோஹோ சங்கமஹ ந ஸ்யாத். ஆனா ரெண்டு பேரும் சேர்க்கல, ஒருத்தருக்கொத்தர் கேட்டதுனாலேயோ பார்த்ததுனாலேயோ ஒரு பிரேம அதிசயம்ங்கிறது இருக்கு, ஆனால் ரெண்டு பேருக்கும் ஒரு சேர்க்கைங்கிறது ஏற்படல. அது அந்த ஒரு சுங்கார விப்ரலம்பத்துக்கு பூர்வராகஹான்னு பேரு. அதுதான் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் விப்ரலம்ப சுங்காரம். அதுல ஸ்ரவணாத் தர்ஷனாத் வா கதம் குத்ர பவதி இது ஆசங்காயாம் உக்தம் விஸ்வநாதேன. இப்ப ஸ்ரவணம்ங்கிறது எப்படி கேட்கலாம் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு காரிக்கை கொடுக்கிறார். ஸ்ரவணம் து பவே தத்ர தூத பந்தி சகி முகாத் சகி முகாத் இந்திரஜாலே சித்ரே சாட்சாத் ஸ்வப்னே தர்ஷனாத் தர்ஷனாத் எப்படி இல்லாது வரும் வரலாம். எப்படி ஸ்ரவணம்ங்கிறது தூத முகா தூதி மூலமா தூதி மூலமா வரலாம். பந்திங்கிறது வந்து ஸ்துதி பாட்டுக்கா ஸ்தோத்திரம் பண்றவா. உனக்கு ஒப்ப வந்து தமயந்தி தான் இருக்கா அப்படின்னு அங்க கூட இருக்கிறவாள்லாம் வந்து ஸ்தோத்திரம் பண்றா வச்சுக்கோங்க. ஜென்ரலி அந்த டைம் சொல்றதுக்கெல்லாம் வந்து இந்த பந்தி மங்கள பாட்டகம் ஸ்துதி பாட்டகாள்லாம் இருப்பா ராஜாக்களுக்கு டைம் சொல்றது இல்லைன்னா சீசனை பத்தி வர்ணிக்கிறது அந்த மாதிரி இருக்கும். அந்த வந்தி ஜனங்கள் சொல்லக்கூடியதுல இருந்து இவாளுக்கு வரலாம் நாயிகாவை பத்தியும் இல்ல நாயகனை பத்தியும். சகி முகாது தோழி சொல்லலாம். இந்திரஜாலே இது வந்து ஸ்ரவணம். அதுக்கப்புறம் இந்திரஜாலே சித்ரே அல்லது சொப்னத்துல இந்திரஜாலம்னா யாராவது வந்து மேஜிக் பண்றச்சு அந்த பெண்ணினுடைய உருவத்தை கொண்டு வந்து கண் முன்னாடி நிறுத்தினான்னா அந்த மேஜிக்ல கூட பாக்கலாம். இல்லைன்னா சித்திரம் படத்துல பாக்கலாம். மாளவிகா அக்னிமித்திரத்துல வந்து முதல்ல அக்னிமித்திரன் வந்து மாளவிகாவா ஒரு படத்துல பாப்பார். இது யாரு அப்போ அந்த குழந்தை வசுமதி வந்து சொல்லுவோம் இது மாளவிகா அப்படின்னு அது சொல்லிடும். அந்த மாதிரி சித்திரத்துல பார்த்து அவர் மயங்குறாரு. இல்லைன்னா சொப்னம் இந்த உஷா பரிணயம் ஆமா சொப்னத்துலதானே பாக்குறா. ஆமா சொப்னே தர்ஷனாது தத்ர ஸ்ரவண தர்ஷனையோர் மத்திய ஸ்ரவணம் தூ ஸ்ரவண கிரியா தூத பந்தி சகி முகாத். அப்போ தூதாத் பந்தினா சகி முகாத் ஸ்ரவணம். தர்ஷனம் எப்படி இந்திரஜாலே திருஷ்யமான மாயா கிரியாயாம் இந்திரஜாலம்ங்கிறது ஒரு மாயா ஒரு மேஜிக். சித்ரே சித்திரப்படே பெயிண்டிங்ல அல்லது சாட்சாத்து பிரத்யக்ஷமாக சொப்னத்தில் பார்க்கிறது. தாத்பரியம் என்ன தர்ஷனாத்து ஸ்ரவணாத்வா நாயக நாயிகையோஹோ யஹ அதிசய பிரேமஹ பிரேம சமுத்பத்தியதே பூர்வராகாத்மகம் தத்ர எத் ஸ்ரவணம் தத் தூதி முகாது. அதே தான் திருப்பி சொல்றார். நிறைய நைஷதீய சரித்தே அங்க வந்துருங்க. நைஷதீய பூதாதி முகே அன்னபக்ஷி நளனுக்கும் தமயந்திக்கும் நடுவுல போய் சொல்றது ஸ்ரவண பிரசங்க. மாலதி மாலதி சகி அதுல சகி முகாத்து மாளவிகா அக்னிமித்ரே அக்னிமித்ரேன மாளவிகாயாக சித்திர தர்சனம். அபிஜான சாகுந்தலே துஷ்யந்த சகுந்தலையோகோ சாட்சாத் தர்சனம். அந்த டெக்ஸ்ட்ல அங்க காரிகால வந்து இந்திரஜாலேச்ச சித்ரேச்ச சாட்சாத் ஸ்வப்னேச்சன்னு இருக்கு. அது துஷ்யந்த சகுந்தலையில வருது. இந்த பூர்வராகத்துக்கு வந்து பூர்வர சாம்பிரதம் பூர்வராகசிய காமேன உற்பாதிதாயாக ரதிஜன்யாக நாயக நாயிகையோகோ அவஸ்தாபூதாயாக தசவித காமதசாயாக விசேஷம் கரோதி ஆச்சாரியா. இப்ப பூர்வராகத்தினால என்ன ஒரு ஆசை ஏற்படுறதோ அந்த காமன் மன்மதன் கூட அவஸ்தைகள் இருக்கு அது என்னென்னலாம் அவஸ்தைகள் இருக்கக்கூடும் ஒரு ஆசை கவலை திருப்பி நம்ம ஸ்மிருதி இல்லைன்னா அவளை பத்தியே நம்ம குணத்தை வந்து வர்ணிக்கிறது இல்லைன்னா புலம்புறது பைத்தியம் கடைசி வியாதி அப்புறம் இல்லைன்னா ஸ்தம்பிச்சு போறது அல்லது கடைசியில மரணம் வரையில் நம்ம மகாஸ்வேதா இதுல பார்த்தப்போ மரணம் புண்டரீகனுக்கு. சோ இந்த மாதிரி 10 தசைகள் இருக்கு. அந்த 10 தசைகள் என்ன அபிலாஷா சிந்தா ஸ்மிருதி உத்வேகா உன்மாதஹா அத வியாதிஹி ஜடதா மிருதிஹி இதி தசா தச அத்ர காமதசாஹ என்று 10 விதமான தசைகள் இங்க இருக்கு. அதுல வந்து ஒவ்வொன்னா இப்ப எடுத்துட்டு அதுக்கு ஒவ்வொன்னுத்துக்கும் அவர் வந்து இப்ப டெபினிஷன் கொடுக்க போறார். இங்க வந்து அபிலாஷஹானா என்ன ஸ்பிருஹா
அபீஷ்ட பிராப்தேகே அபிலாஷா. சிந்தாங்கிறது என்ன? அபீஷ்ட பிராப்தேகே அபிலாஷா. சோ அபிலாஷாங்கிறது ஒரு ஆசை, ஸ்பிருஹா, தனக்கு விருப்பப்பட்டது அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை, எதிர்பார்ப்பு, அது அபிலாஷா. சிந்தாங்கிறது பிராப்தி உபாயாதி சிந்தனம், அடைவதற்கு அடையணுங்கிற ஆசை முதல்ல அபிலாஷா. அடுத்த ஸ்டேஜ் வந்து சிந்தா, பிராப்தி உபாயாதி சிந்தனம், எப்படி அடைவதுங்கிற ஒரு உபாயத்தை பத்தி நம்ம யோசிக்கிறது இருக்கு, அதுக்கு வந்து சிந்தான்னு பேரு. பிராப்தே அபீஷ்ட பிராப்தேகே, பிராப்தி இருக்கும் இல்லையோ, பிராப்தேகே அப்படின்னா நம்மளுடைய விருப்பத்தை அடைவதற்கு உபாயாதீனாம், யுக்தியாதீனாம், இதுக்கு என்ன யுக்தி உண்டோ அதை பத்தி சிந்தனம் யோசிக்கிறது, பிளான் பண்றது. அடுத்தது உன்மாதகா, உன்மாதகா சேதன அச்சேதனேஷு அபி விவேக அபாவஹா. உன்மாதனஸ்ச அபரிச்சேதகா சேதனாச்சேதனேஷு. சோ அப்படின்னா சேதனம் எது வந்து அசையும் பொருள், எது அசையா பொருள்ங்கிற ஒரு விவேக பாவம் இல்லாமல் இருப்பதுங்கிறது தான் அபரிச்சேதான. விவேக அபாவகா, ஒரு பிரித்து அறிதல்ங்கிறது நமக்கு இல்லை, அதுதான் உன்மாதகா. ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி வண்டை பார்த்து, ஏ வண்டை நீ சொல்ல அப்படின்னு நம்ம அது வந்து புலமின் இருந்தா அந்த மாதிரி. அடுத்தது வந்து சேதனா சேதனேஷு ஜட அஜடேஷு ஓகே பிரலாபகா. நெக்ஸ்ட் வந்து பிரலாபகாங்கிறது என்ன? அலக்ஷிய வாக்கு பிரலாபகா, சல்லாபகா. ஓகேயா, அலட்சிய வாக்குன்னா பேசுறது என்னங்கிறது புரியாமல் இருப்பது, லட்சியம் பண்ண முடியல நம்மளால, அது பிரலாபகா, புலம்பல். அடுத்தது சேதசகா பிரமணாது பிரிஷம் அப்படின்னு இருக்கு. சேதசகா மனசகா பிரிஷம் பகு பிரமணாது பரிபிரமணாது. ஒரு நிமிஷம், ஓ பிரலாபகாக்கு தான் இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளனேஷன். அலக்ஷிய வாக்கு, மனசு வந்து இங்கேயும் அங்கேயும் அலைவாயறதுனால பரிபிரமணாது, எங்க பார்த்தாலும் மிகவும் அலைவாயறதுனால அலக்ஷிய வாக்கு. அலக்ஷிய வாக்குன்னா லட்சிய சூன்யம் நிர்விஷயம் வல்கனம், எந்த ஒரு ஒரு கோலும் இல்லாத ஒரு புலப்படாமல் இருக்கக்கூடிய பேச்சுக்கு பிரலாபகான்னு பேர். ஏன்னா மனசு அலபஞ்சுட்டே இருக்கு, ஒழுங்கா கோர்வையா பேசவும் தெரியல. அடுத்தது வியாதிகி, வியாதிகி வந்து தீர்க்க நிஸ்வாச பாண்டுதா கிருஷதாதயா வியாதிகி. வியாதிகிங்கிறது பீடா ஜுவராதயா, நமக்கு இருக்கக்கூடிய ஒரு தெரியுமே வியாதினாலே, ஆமா ரோகம், ஏதோ ஒரு ரோகம், அந்த ரோகம் வந்து அந்த ஒரு இதனால வரக்கூடியது, நோய் மன்மத வசையினால வரக்கூடிய, வசத்தினால வரக்கூடிய ஒரு நோய். நம்ம ரொம்பவும் ஒரு தீர்க்க நிஸ்வாசம், பெருமூச்சு விடுறது, பாண்டுதா வெளிர்ந்து போகிறது, கிருஷதா நெளிந்து போறது, இது எல்லாமே வந்து ஒரு நோய், அந்த இதனால வரக்கூடிய ரோகம். அடுத்தது ஜடதா, ஜடதா ஹீன சேஷ்டத்துவம், அங்கானாம் ஹீன சேஷ்டத்துவம், மனசகா அங்கானாம் ச ஹீன சேத. மனசும் வந்து ஓடல்ல, சேஷ்டையும் வந்து இல்லாமல் இருக்கிறது. அங்கங்கள், அங்கங்கள்ங்கிறச்சு கர சரணம், கையி காலு இவைகள், மேலும் மனசு, இவைகளுக்கு வந்து கர்த்தவ்ய அக்ஷமம், என்ன செய்யணுமோ அதை செய்ய முடியாத இருக்க இயலாமைங்கிறதுக்குதான் உங்களுக்கு வந்து ஜடதா. அடுத்தது மிருதிகி, மிருதிகின மரணம். பொதுவா மரணம்ங்கிறத டிஸ்கிரைப் பண்ணக்கூடாது காவியங்கள்ல, ஏன்னா அது அமங்கலம், அதனால மரண பிராயத்தை தான் டிஸ்கிரைப் பண்ணுவான். கிட்டத்தட்ட இவ வந்து போயிட்டான்னே சொல்லலாம், ஏதோ ஒரு ஒரு துளி சுவாசம் இருந்துட்டு இருக்கு போல இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் டிஸ்கிரைப் பண்ணுவாளே தவிர, லாஸ்ட் பிரெத் வரைக்கும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவா. அந்த லாஸ்ட் பிரெத் போனதுக்கு அப்புறம் இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் வரவே கூடாது, மரணம்ங்கிறது காவியத்துல வரக்கூடாது. ஸ்வசப்தேஷு பிரதர்ஷித காமதசாஹா ஸ்பஷ்டயித்தும் விஸ்வநாதஹா லிகதி எது அபிலாஷா நாயக நாயிகையோகோ அபீஷ்ட பல பிராப்தி விஷயக அபிலாஷா சா ஸ்பிருஹா. ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கக்கூடிய விருப்பத்தை அடைவதுங்கிறது தான் அபிலாஷம். சிந்தா தூ நாயகே நாயிகாயாக பிராப்தி ரூப உபாய பிராப்தே உபாயாதி சிந்தனகதா, அடைவதற்கு இருக்கக்கூடிய ஒரு கவலை. அதுக்கப்புறம் நாயிகாஞ்ச நாயிகாயாம்ச்ச நாயகசிய பிராப்தேகே உபாயாதி சிந்தனகதா,
அதுவும் இருக்கலாம். ரெண்டு பேருக்கும் வந்து எப்படி நான் அவன் அடையறது எப்படி அவளை அடையறதுங்கிற ஒரு சிந்தாங்கிறது ரெண்டாவது. மூணாவது உன்மாதகாத்து அபரிச்சேதா விவேக அபாவகா கோவா சேதனகா கோவா அச்சேதனகா இத்தியாதி விஷயேஷும் விவேக அபாவகா விவேக பிரித்தறிதல்ங்கிறது இல்ல. அத பிரலாபகா சேதசா பகுப்பிரமணாது வச்சஹா வக்திரு நிர்விஷய வல்கனம் சப்பிரலாபகா. வச்சஹ வார்த்தை எப்படி இருக்கணும்னா வக்திரு நிர்விஷயம், வக்தா என்ன பேசுறானோ அந்த வக்தா வந்து ஒரு விஷயமே இல்லாத புலம்புறதுங்கிறது தான் பிரலாபகா. ஏன்னா மனசு இங்கேயும் அங்கேயும் அலபாஞ்சுட்டே இருக்கு. வியாதிஹி பீடாஜ்வராதயஹா ஏச தீர்க்கநிஷ்வாச பிரஸ்வாசனைஹி பாண்டுதயா கிருஷதாதிபிஹி ச சூசிதா பவதி. இந்த மாதிரி வெளி சிம்டம்ஸ வச்சுட்டு மனசுக்குள்ள ஒரு ஹிருத் ரோகம் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது அப்புறம் மனசஹா ததா அங்கானாம் சேஷ்டாதி கர்த்தவ்ய அக்ஷமத்துவம் ஜடதா வர்த்ததி இயலாமை சேஷம் ஸ்பஷ்டம் இது பதேன அந்யாசாம் ஸ்மிருதி தசானாம் உல்லேகா ந கிருதா. காமதசைகள்ல அபிலாஷாவை வர்ணிச்சர், சிந்தா வர்ணிச்சர், அதுக்கப்புறம் இங்க பார்த்தா நேர பிரலாபத்துக்கு போயிட்டார். உன்மாதா உண்டு, வியாதி, ஜடதா, மிருதிஹி இதெல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணார். நடுவுல வந்து ஸ்மிருதி குணகதனம் உன்வே உத்வேகா இந்த மூணுத்தையும் அவர் வந்து டிவைன் பண்ணல, விட்டுட்டாருங்கிறதுக்காக சேஷம் போடுறச்சு ஸ்மிருதிஹீன நினைவுபடுத்திக்கிறது, குணகதனம்ங்கிறச்சு இன்னொருத்தரை பத்தி நம்ம வந்து அந்த யாரிடத்துல ஆசை வச்சுட்டு இருக்கோமோ அவனுடைய குணங்களை நம்ம வந்து வசத்தியா சொல்லிட்டே இருக்கிறது. உத்வேகானா ஒரு ஆக்ரோஷமா நம்ம வந்து ஒரு இல்லைன்னா ஒரு உத்வேகம் கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருக்கிறதுங்கிறது தான் உத்வேகா. ஒரு அஜிடேஷன் பரபரப்போட காரியம் பண்றது அது உத்வேகா. இப்போ ஒன்னொன்னா நமக்கு வந்து டெபினிஷன் இது எக்ஸாம்பிள் கொடுக்க போற கிரமேண உதாகரணி அப்படின்னு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா அபிலாஷஸ்ய உதாகரணம், அடுத்து என்ன அந்த பிரேமார்த்தா பிரணய ஸ்பிருஷா பரிச்சயாத் உத்காட நாகோதயாக தாஸ்தாக முக்த திருஷோ நிசர்க மதுராக சேஷ்டா பவேயுர் மயி யாசு அந்த கரணசிய பாஹ்ய கரண வியாபார ரோதி க்ஷணாத்து ஆசம்சா பரிகல்பிதாசு அபி பவதி ஆனந்த சாந்திரோலய. இது மாலதி மாதவி ஸ்மசான அவதீர்ணசிய மாதவசிய ஸ்மசானத்துக்கு வந்திருக்கிற மாதவன் மாலதீம் உத்திஷ்ய உக்திஹி அங்க மாலதி நின்று இருக்கா மாலதிய பார்த்துட்டு சொல்லக்கூடிய வார்த்தைகள் இந்த ஸ்லோகம். சோ பிரேம ஆர்திராஹா பிரணய ஸ்பிருஷா அவளை பத்தி டிஸ்கிரைப் பண்றச்சு அவளுடைய கண் பார்வைகள் பிரணய ஸ்பிருஷா பிரணயத்த ஒரு பிரேம அங்குரம் பிரேம ஆர்திரம் அப்படின்னா ஆசையினால ரொம்பவும் அப்படியே ஈரத்தோட இருக்கக்கூடிய அவளுடைய ஸ்பிருஷா ஒரு நிமிஷம் சாரி சாரி இது வந்து முக்த திருஷா தாஸ்தாக சேஷ்டாக அங்க போய் எல்லாமே அன்வயமாறுது. எங்க போய் அன்வயமாறுதுங்கிறதுக்கு மாத்த அந்த முக்த திருஷா அந்த பெண்ணினுடைய தாஸ்தாக அந்தந்த ஒரு மதுராக சேஷ்டாக நிசர்க மதுராக இயற்கையாக இனிமையாக இருக்கக்கூடிய அவளுடைய சேஷ்டைகள் எல்லாமே மயி பவேயுகு. இவனுக்கு என்னன்னா இவன் தூரக்கேந்து மாலத்திய பாக்குறான் மாதவன். மாலத்திய பார்த்த மாத்திரத்துல அவ பண்ற ஒவ்வொரு காரியமும் என்ன குறிச்சு இருக்க கூடாதான்னு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு அவன் தன்னுடைய அனுராகத்தை வெளிப்படையா காமிக்கிறான். ஒவ்வொன்றுமே என்ன அவ வந்து பிரேம ஆர்திராக பிரேமத்தை அபிவ்யஞ்சகம் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அவலோகனம், ஆசையை தெரிவிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆர்திரம் ஈரமான பார்வைகள், ஒரு ரொம்ப ஒரு தட் விச் இஸ் சூக்ட் இன் லவ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பார்வைகள் என்ன குறிச்சு இருக்க கூடாதான்னு கேக்குறான். சேஷ்டாங்கிறச்சு எல்லா விதமான ஆக்ஷன்ஸையும் எடுத்துக்கிறோம் இங்க. சோ அந்த ஆக்ஷன்ஸ் ஆர் சோக்ட் இன் லவ், அதுக்கப்புறம் பிரணய ஸ்பிருஷா ஆசைய தொடரா மாதிரி இருக்கு. பிரணயம்னு ஒரு காட திருடம் ஒரு பிரணயம்ங்கிறதுக்கும் பிரேமைங்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் எனக்கு தெரியல இங்க. ரெண்டுமே ஒண்ணுதான் அங்க. சோ பிரணய ஸ்பிருஷாங்கிறச்சு பலவிதமான ஒரு பிரணய யுக்தமா இருக்கு,
அதேதான் உங்களுக்கு பிரேமைங்கிறச்சு காட பிரேமையால பிரேமை இந்த இடத்துல பிரணயம்னால ஆசைன்னு எடுத்துக்கலாம் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல ஏன்னா ஒரே வேர்டை யூஸ் பண்ணிட்டா அங்க வந்து தோஷம் வந்துடும் அந்த தோஷம் வரக்கூடாதுங்கிறதுனால வந்து வேற வேர்டு யூஸ் பண்ணுவோம் சோ பரிச்சயாது உத்காட ராகோதயாக பரிச்சயாது அதுக்கப்புறம் நமக்கு வந்து தெரிஞ்சதுனால முகுர்முகு தர்சனாது ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் திருப்பி திருப்பி பாத்துக்கிறதுனால உத்காட ராக உதயா ஒரு காடமான ஒரு ஆசைங்கிறது உதயா உண்டாகிறது பரிச்சயேன ராகா வர்த்ததே ரைட்டா அது அப்படிப்பட்ட மதுராக சேஷ்டாக மயி பவேயுகு இது மே அபிலாஷா என்னிடத்துல இருக்கக்கூடாதான எனக்கு ஒரு ஆசை இருக்கு யாசு சேஷ்டாசு எந்த ஒரு சேஷ்டைகள்ல எப்படி இருக்கு ஆனந்த அதிரேகா ஜாயதே ஆனந்த சாந்திரோ லயா ஜாயதே சோ பாஹ்ய வியாபார ரோதி பாஹ்ய கரண வியாபார ரோதி ஆசம்சா பரிகல்பிதாசு யாசு அந்த கரணாசு சாரி யாசு சேஷ்டாசு அந்த ஒரு சேஷ்டைகள் இருக்கே அவைகள் வந்து ஆசம்சா பரிகல்பிதம் எனக்கு எனக்கு ஏற்படணும் என்னிடத்தில் இருக்கணும்ங்கிற ஒரு ஒரு எதிர்பார்ப்புனால பரிகல்பிதாக என்னுடைய சங்கல்பத்துக்கு விஷயமா ஆயிருக்கக்கூடிய அந்த சேஷ்டைகள் இருக்கே அந்த சேஷ்டைகளில் எனக்கு என்னமோ ஒரு ஆனந்தமான ஒரு லயம்ங்கிறது ஏற்படுறது அவ பண்ணக்கூடிய வந்து ஒரு ஆக்ஷன்ஸ்ல அதை பாக்கறச்சு ரொம்ப ஒரு நிசர்க மதுரமா இருக்கு அண்ட் பாஹ்ய கரண வியாபார ரோதி லயா ஜாயதே அது அப்படியே முழுகி போயிடுறேன் அவளுடைய ஒரு சேஷ்டையில என்னுடைய அந்த கரணமானது அதற்கு ஒரு லயம்ங்கிறது ஏற்படுறது எப்படிப்பட்ட லயம்னா பாஹ்ய கரணம் அந்த கரணம் இஸ் நாட் வில்லிங் டு கோ அவுட் சைட் அண்ட் லுக் இட் எனி அதர் ஆப்ஜெக்ட் அதர் தென் வாட் ஷீ இஸ் பெர்ஃபார்மிங் பக்கத்துக்கே பிடிக்கலை ஆமா சோ அவளுடைய ஆக்ஷன்ஸ்லயே வந்து முழுகி போயிடுறது என்னுடைய அந்த கரணம் அப்படின்னு முடிக்கிறது சோ இது வந்து வெறும் அபிலாஷகா சரியா அத்திர மாலதி சாட்சாத் தர்சன பிரரூட ராகசிய அவளை நேரடியா பார்த்ததுனால சமுப்பன்ன பிரரூட ராகசிய மாதவசிய அபிலாஷா தெரியுது சரியா அடுத்தது சிந்தா இரண்டாவது திசையான சிந்தாங்கிறது எக்ஸாம்பிள் கொடுக்கிறார் கதமீஷாட்சீன் சாட்சாத் லக்ஷ்மீன் மனோபுவா இது சிந்தா குலா காந்தா நித்ராம் ந ஏதி நிஷீதினீம் ஏதோ கதம் ஈக்ஷே குரங்காட்சி இது வந்து கான்டெக்ஸ்ட் பார்த்தேன்னா அந்த லாஸ்ட் லைன்ல அத்திர கஸ்யாச்சித் நாயிகாயாக இந்திரஜால மாத்தியமேன தர்சனம் பிராப்திய சரமகாமதசா பிராப்தசிய நாயகசிய சிந்தா இங்க வந்து ஒரு நாயகன் என்ன பண்ணிருக்கான்னா யாரோ இந்திரஜாலம் காமிச்சிருக்கா அந்த இந்திரஜாலம் காமிச்ச உடனே இந்த நாயகன் வந்து அதை பார்த்து அவனுக்கு கவலை ஏற்படுறது எப்படிறா இந்த பெண்ணை நான் வந்து நேரடியா பாப்பேன் அப்படின்னு அவனுக்கு வந்து ஒரு கவலை ஏற்படுறது கதம் மனோபுவக லக்ஷ்மீம் குரங்காட்சியும் சாட்சாது ஈக்ஷே எவ்வாறு கதம் எவ்வாறு மனோபுவகா மன்மதனுடைய லக்ஷ்மி மன்மதனுடைய அழகானது அப்படியே உருவெடுத்து வந்தாற்போல் இருக்கக்கூடிய இந்த குரங்காட்சியும் இந்த பெண்ணை குரங்கன மான் மானை போல விழி கொண்டவள் சோ அப்படியே மன்மதனுக்கு மன்மதனுடைய அழகே உருவெடுத்து வந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மான்விழியால நான் எப்படி சாட்சாத் ஈக்ஷே எப்படி நான் வந்து நேரடியா பார்க்க முடியும் அப்படின்னு இது சிந்தா குலகா காந்தகா அப்படின்னு அந்த நாயகனுக்கு ஒரு கவலை ஏற்பட்டு நித்ராம் ந ஏதி நிஷீதினீம் ராப்பூர நித்ராம் ந ஏதி அவனுக்கு தூக்கம் வரவில்லை இப்படிங்கிற விஷயத்த வந்து ஒரு சகி வந்து நாயிக்காட்ட சொல்றான் ஏதோ ஒரு இந்திரஜாலத்தை காமிச்ச உடனே இந்திரஜாலத்துல இவளுடைய ஒரு உருவத்தாமம் பார்த்துட்டு அந்த காந்தனுக்கு வந்து ராப்பூர வந்து தூக்கமே வரல ஏன்னா அவன் சிந்தாக்குலனா இருந்தான் அந்த சிந்தையினால அவன் வந்து ஆக்குலம் அப்படியே கலங்கின மனதுடன் கூடினவனாக இருந்தான் எப்படி எப்படிரா இவளை வந்து நேரடியா நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு அவன் யோசிச்சு யோசிச்சு அவன் ராத்திரி பூரா தூங்கல அப்படின்னு அந்த சகி வந்து இந்த நாயிக்காட்ட சொல்றான் இல்ல வந்து சிந்தாங்கிறது நமக்கு தெரியுது மூன்றாவது தசை என்னன்னா ஸ்மிருதி
இந்த ஸ்லோகம் முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம், மயேச கபடம் கிஞ்சித் குவாபி பிரணீத விலோச்சனே கிமபி நயனம் பிராப்தே திர்யக் விஜ்ரும்பித தாரகம் ஸ்மிதம் உபகதாம் ஆலிம் திருஷ்ட்வா சலஜ்ஜம் அவாஞ்சிதம் குவலயத்ருஷஃ ஸ்மேரம் ஸ்மேரம் ஸ்மராமி ததானந்தம். ஸ்மராமி ததானந்தம். அவளுடைய அந்த குவலயத்ருஷஃ, குவலய புஷ்பம் போல கண்களை கொண்ட அந்த நாயிகாவினுடைய வதனம், தது ஆனனம், அவளுடைய முகத்தை ஸ்மேரம் ஸ்மேரம் ஸ்மராமி, மறுபடியும் மறுபடியும் அவளுடைய அந்த சிரிச்ச முகத்தை நான் வந்து திருப்பியும் திருப்பியும் ஞாபகப்படுத்திக்கிறேன் அப்படிங்கிறான். எப்படிப்பட்ட அந்த முகம்னா மயிச கபடம், என்னிடத்தில் வந்து ஒரு கபடத்தோட அவ கிஞ்சிது கொஞ்சம் பாக்குறா, அதுக்கப்புறம் குவாபி பிரணீத விலோச்சனே, அப்புறம் வேற எங்கேயோ தன்னுடைய முகத்தை திருப்பின்றா, கிமபி நயனம் பிராப்தே, ஒருவேளை என்னுடைய கண்ணும் அவளுடைய கண்ணும் இப்ப அவர் அப்ப என்ன பண்றான்னா திரியக்கு விஜிரம்பித்த தாரகம், கொஞ்சம் ஒரு ஓரக்கண்ணால பாக்குறா, ஸ்மிதம் உபகதாம் ஆலிம் திருஷ்டுவா, இது இந்த இவ ரெண்டு பேரும் பாத்துக்கிற அந்த அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கினாளுங்கிற வந்து அந்த சகி பாக்குறான், அந்த சகி பார்த்தவ ஸ்மிதம் உபகதாம் ஆலின் திருஷ்டுவா, அவ உடனே சிரிக்கிறா, அந்த சிரிக்கிற அந்த சகிய பார்த்த உடனே இந்த நாயிகாவுக்கு வெக்கம் வந்துடுறது, ஐயோ நம்மள நோட்டீஸ் பண்ணிட்டாளே, அவனை பாக்குறத இவ நோட்டீஸ் பண்ணிட்டாளேன்னு இவளுக்கு வந்து வெக்கம் வந்துடுறது. லஜ்ஜம் அவாஞ்சிதம், தன்னுடைய முகத்தை அப்படியே வெட்கத்தோட கீழே திருப்பிக்கிறான். இப்படி அந்த பெண்ணனுடைய முகத்தை நான் திருப்பி திருப்பி நினைச்சுக்கிறேன்னு நாயகனுடைய உக்தி. இந்த இடத்துல நினைக்கிறது ஸ்மிருதிஹி, ஏற்கனவே பூர்வ அனுபவத்தை நம்ம திருப்பியும் வந்து ஒரு பிரத்யக்ஷ விஷயமா, அதாவது மனசு மானச பிரத்யக்ஷத்துக்கு நம்ம கொண்டு வர்றதுனால இந்த இடத்துல ஸ்மிருதிங்கிறது வர்ணிக்கப்படுது. ஸ்மிருதிக்கு அப்புறம் வந்து நான்காவது என்னன்னா குணகதனம். குணகதனம் அவளுடைய குணங்களை வந்து ஒசத்தியா சொல்றது, அல்லது அவனுடைய குணத்தை சொல்றது. நேத்ரே கஞ்சனே கஞ்சன கஞ்சனே சரசிஜ பிரத்யர்த்தி பாணித்வயம் வக்ஷோஜோ கரிகும்ப விப்ரம கரீம் அத்யுன்னதிம் கச்சதா காந்திஹி காஞ்சன சம்பக பிரதிநிதிர் வாணி சுதா சந்தினி ஸ்மேர இந்தீவர தாம சோதர வபுஹு தஸ்யாஹ கடாட்ச சட. அந்த இடத்துல நாயிகாவை வர்ணிக்கிற, இதுவும் முன்னாடி வந்திருக்கு ஆக்சுவலி, நாயிகா ஒன் ஆஃப் த நாயிகா வர்ணனத்துல வரும் அது. சோ நேத்ரே அவளுடைய இரண்டு கண்களும் கஞ்சன கஞ்சனே, கஞ்சனங்கிறது ஒரு விதமான பக்ஷி, அந்த பக்ஷி வந்து தோக்கடிக்கிற மாதிரி இருக்கு கஞ்சன கஞ்சனே. அதுக்கப்புறம் பாணித்வயம் ரெண்டு கைகளும் சரசிஜ பிரத்யர்த்தி தாமரைப்பூவோட சண்டை போடுற மாதிரி இருக்கு. அவளுடைய வக்ஷோஜோ மார்பகங்கள் கரி கும்ப விப்ரம கரீம் அத்யுன்னதிம் கச்சதா, மார்பகங்கள் யானையினுடைய கும்பங்களோட வந்து ஒப்பிடுற மாதிரி வசத்தியா இருக்கு. அதுக்கப்புறம் காஞ்சி காந்திஹி அவளுடைய சரீரத்தினுடைய காந்தி எப்படி இருக்குன்னா காஞ்சன சம்பக பிரதிநிதிஹி, காஞ்சன தங்கத்துடன் தங்கமயமான அல்லது மஞ்ச கலர்ல இருக்கக்கூடிய அந்த சம்பக புஷ்பத்தினுடைய பிரதிநிதினா ஒரு எதிரி மாதிரி நிக்கிறது அது, அந்த காந்தி அவளுடைய சரீரத்திலயும் அப்படி ஒரு நல்ல ஒரு பொன் போல காந்தி இருக்கு அவளுக்கு. வாணி பேச்சானது சுதா சந்தினி அப்படியே அமிர்தத்தை பொழிகிற மாதிரி பேச்சு. வேற இந்தீவர தாம சோதர வபுகு அவளுடைய சரீரம் எப்படின்னா மலர்ந்திருக்கக்கூடிய குவளைய புஷ்பத்தினுடைய தாம கொடி, அந்த கொடிக்கு வந்து ஒரு சகோதரம் மாதிரி இருக்கக்கூடிய வபுகு சரீரம் அப்படி மெலிந்து கொடி இடையாளா இருக்கா. சாரி இது வந்து கட்டாட்ச சட்டாக்குன்னா போறது தப்பா சொல்லிட்டேன். ஒரு இந்தி வர குவளைய புஷ்பம் கரு கரு கருநீளமா இருக்கக்கூடிய அந்த அல்லிப்பூ இருக்கோ இல்லையோ, அந்த அல்லிப்பூனுடைய ஒரு மாலை கட்டி இருந்ததுன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி அவளுடைய கட்டாட்சம் கண் பார்வையினுடைய ஒரு கோர்வை அப்படி இருக்கான். ஒரு நல்ல ப்ளூ லோட்டஸ்னுடைய ஒரு இது மாதிரி மலர்ந்த தாமரை பூ மாதிரி இருக்கு அவளுடைய கண் பார்வை. இது ஃபுல் வர்ணனைங்கிறதுனால இது குணகதனம், அவ எவ்வளவு வசத்திங்கிறத இந்த நாயகன் வர்ணிக்கிறான். அதனால அத்ர நாயகாகதம் குணகதன். அடுத்தது அஞ்சாவது என்னன்னா உங்களுக்கு பஞ்சமம் பிரகாரம் வந்து உத்வேகா. உத்வேகா சுவாசான் முஞ்சதி பூதலே விலுட்டதி
இதுவும் படிச்சிருக்கோம் முன்னாடி, இதையும் படிச்சிருக்கோம். ஆமா, சுவாசான் முஞ்சதி அபே பெருமூச்சு விடுறா, பூதலே விலுட்டி பூமியில வந்து குரல்றா, துவன்மார்க்கம் ஆலோகத்தை நீ வருவியா மாட்டியானவ பாக்கறா, தீர்க்க ரொம்ப நேரம் அழறா, விக்ஷிபதி இதஸ்ததா இத இதா அத இதா க்ஷாமாம் புஜா வல்லரின், தன்னுடைய கையை இங்கேயும் அங்கேயும் அசைக்கிறான், அப்படி வச்சுட்டு இருப்பு கொள்ளல, அதுதான் உத்வேகாங்கிறது. கிஞ்ச பிராண சமான காங்கிதவதி சொப்னேபி தே சங்கமம். சோ பிராணசமமான் நீ வந்து அவளுக்கு, அவளுக்கு ஹே பிராணசமான, அவளுக்கு பிராணனுக்கு ஈக்குவலா இருக்கிறவனே, ஒன்னே சங்கமம் உன்னுடைய சேர்க்கையை சொப்னேபி காங்கிதவதி, சொப்னத்துலயாவது கிடைக்குமான்னு அவ வந்து தூக்கத்தை விரும்பினா வாஞ்சதி, ஆனா தக்தஹ விதிஹி தாமபி ந பிரயச்சதி, இந்த பாழா போன விதி இருக்கே அவளுக்கு தூக்கத்துக்கு சொப்பனத்திலயும் உன்னை பார்க்க முடியல. அதனால இது வந்து நாயகனை குறிச்சு, நாயிக்காவுக்கு இருக்கக்கூடிய உத்வேகா இந்த இடத்துல தெரியுது. அத பிரலாபஸ்ய உதாகரணம் பிரதர்ஷயதி யதா த்ரிபாக சேஷாசு நிஷாசு சக்ஷணம் நிமில்ய நேத்ரே சஹசா வியபுத்யத க்வ நீலகண்ட ரஜசி இதி அலக்ஷ்யவாக்கு அசத்திய கண்டார்பித பாகுவந்தனா. இது வந்து குமாரசம்பவத்துல இருக்கக்கூடிய ஸ்லோகம். அஞ்சா சர்க்கத்துல பார்வதி வந்து தபஸ் பண்றதுக்கு உட்காடுறா, ஏன்னா மன்மதனை வந்து எரிச்சுட்டார், எரிச்ச உடனே இவளுக்கு வந்து சிவனை அடையறதுக்கு நம்ம சரீரம் சரி கிடையாது, சரீரத்தை வச்சு அவரை அட்டாக் பண்றதுங்கிறது சாத்தியமே இல்ல, இவரை அடையறதுக்கு இன்னொரு வழி என்னன்னா தபஸ் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னுட்டு அவ தபஸ்ல உட்காடுறா. தபஸ்ல உட்கார்ந்துட்டு அவளுடைய தபஸ் வர்ணனை இருக்கு, ரொம்ப அழகா இருக்கும் அந்த தபஸ் வர்ணனையே படிக்கிறது, அவ்வளவு அழகா இருக்கும். அதுக்கப்புறம் முடி அந்த இடத்துல என்னன்னா பரமேஸ்வரன் வந்து ஒரு பிரம்மச்சாரி வேஷத்தை போட்டுட்டு வர்றார் அவளை பாக்குறதுக்கு, சும்மா டெஸ்ட் பண்றதுக்காக விளையாட்டு அவ்வளவுதான். அங்க இவன் என்ன ஏதுன்னுட்டு அவளை வந்து எப்படியாவது அவளுடைய ரிசால்வ்ல இருந்து அவளை வந்து விளக்கிடணும்னு அவர் தீர்மானம் பண்ணிட்டு, என்னம்மா நீ போய் போய் இவரை போய் இது பண்றியேங்கிறத சொல்ல இல்லையா, அதுக்கு முன்னாடி அவர் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுவார். ஆனா அதுக்கு முன்னாடி வந்த உடனே உன்னுடைய தபஸ் எப்படி போயிட்டு இருக்கு, நீ வந்து உன் சரீரத்தை பாத்துக்கிறியா, ஏன்னா அதுதானே முக்கியம், உனக்கு தண்ணி எல்லாம் கிடைக்கிறதா, ஏன்னா அவர் பிரம்மச்சாரி வேஷத்துல வந்திருக்காரு, எல்லாத்தையும் கேட்கணும், இப்படி ஒரு நவம் வயகா உனக்கு வந்து இப்படி யௌவனத்துல இருக்க சாட்சா புத்திரி, நீ சௌக்கியமா இருக்க வேண்டியவ, என்னத்துக்காக இந்த மாதிரி கஷ்டப்படுற அப்படின்னு கேக்குற. அப்போ விஜயா அவளுடைய சகி பார்வதியினுடைய சகி வந்து எக்ஸ்பிளைன் பண்றா, இல்ல இவளுக்கு வந்து சிவனை தான் வந்து தன் கணவனா வந்து இது பண்ணிருக்கா, அதனால எப்படி எப்படி எல்லாம் அவ வந்து பிஹேவ் பண்ணாங்கிறதுக்கு சொல்லுவோம். அந்த விஜயா த்ரிபாக சேஷாசு நிஷாசு க்ஷணம் நிவீல்ய, மூணு பாகங்கள் போயிடுத்தான் நிஷால ராத்திரியில, மூணு ஜாமம் கழிஞ்சு அந்த கடைசி பாகம் இருக்கும் இல்லையோ, அந்த பாகம் இரவு நேரத்துல க்ஷணம் நிவீல்ய, ஒரு க்ஷணம் அவ கண்ணை மூடுறா, அது வரைக்கும் தூக்கமே வரலையா அவளுக்கு, நேத்திரே நிவீல்ய கண்ணை மூடிண்டு சகசா விபுத்தியதே சடார்னு எழுந்துக்கிறாவ, என்னன்னா க நீலகண்ட விரஜசி, நீலகண்ட சிவனே நீ எங்க கிளம்புற எங்க போற அப்படின்னு எழுந்துக்கிறாளாம். அந்த அரை அரை நிமிஷம் அவளுக்கு தூக்கம் வந்தது, தூக்கம் வந்து மறைஞ்சு போயிட்டா, சுத்தத்துல அங்க சிவனை பாக்குறான், நீலகண்ட விரஜசி இது என்று அலட்சிய வாக்கு, புரியாத ஒரு வார்த்தைகளை கூறி என்ன சொல்றேன்னு தெரியாத புலம்பிண்டு, அசத்திய கண்ட அர்ப்பித பாகு பந்தனா, அசத்திய பொய்யான கண்ட அர்ப்பிதம், அதாவது கழுத்துல வந்து அவ ஆலிங்கனம் பண்ணிக்கிற மாதிரி தன்னுடைய கைகளை பாகு பந்தனம், கைகளை வந்து கட்டுறான் அவனை, அது வெறும் வெறும் கையதான் கட்டிக்கிறான், எங்க போயிட்டேன்னு அவனை பிடிச்சு இழுக்கிற மாதிரி பண்றாளா சிவனை. இத வந்து விஜயாங்கிறவ பார்வதியினுடைய ஒரு ஸ்டேட்டை வந்து வர்ணிக்கிறான். இதே சொல்ற எழுதாசனாலதான் இப்படி எழுத முடியும். பிரலாபஸ்ய இது புலம்பலுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். பார்வதியினுடைய அலட்சிய வாக்குன்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அதெல்லாம் தான் உங்களுக்கு அவ ஏதோ புரிஞ்சுண்டு குவ நீலகண்ட விரஜசின்னு இவளா ஊகிச்சுண்டு சொல்றது இந்த சகி,
அவ சொல்றது புரியலையா, ஏன்னா அது வந்து ஒரு க்ஷணம் தூக்கம் வந்து அந்த நைட் மேர் மாதிரி அவளுக்கு ஆச்சு. அடுத்தது வந்து உன்மாதகா, அடுத்த ஸ்டேஜ் உன்மாதகானா பைத்தியம். இந்த இது இந்த ஸ்லோகமும் நம்ம பார்த்திருக்கோம். பிராதர் வண்டே பவதா பிரமதா சமந்தாது, நீ நீ சுத்திண்டே இருக்கியோ இல்லையோ வண்டு, நீ வந்து எங்கேயாவது என்னுடைய பிரியதமாவ பாத்தியா அப்படின்னு கேக்குறது. பிராண அதிகா பிரியதமா மம வீக்ஷிதா கிம், நீ ப்ரூஷே கிம் ஓமிதி, என்ன ஆமா பாத்தேன்னு சொல்றியா நீ, அது என்னமோ பதில் சொல்ற மாதிரி இது பைத்தியம் மாதிரி. இஸ் ஹேவிங் எ கான்வர்சேஷன் வித் தி ஃபண்ட். ஓகே கிம் ஓமிஸ்தி ப்ரூஷே, ஆமான்னு சொல்றியா அண்ணா. கதைய ஆசு தன்னே, சரி சீக்கிரம் சொல்லு எனக்கு என்னென்ன நடந்தது. கிம் கிம் வியவசியதி, அவ என்னென்ன பண்ணிட்டு இருக்கா. குதஹ அஸ்தி, எங்க இருக்கா, எங்க இருக்கா, எப்படி இருக்கா, எல்லாத்தையும் எனக்கு சொல்லு பாப்போம் அப்படின்னுட்டு இந்த வண்டு புழு பூச்சி நதி மரம் இவைகளோட கான்வர்சேஷன் வச்சுட்டா. மரமே கண்டியா மரமட்டையே கண்டியான்னு. ஆமா இது வந்து இதுவாவது பரவாயில்ல, இந்த பம்பாசரஸ் அங்க ஆனானப்பட்ட ராமனே ராமர் மயிலே கண்டியா மரமே கண்டியா மானே கண்டியான்னு பாக்குற இடம் எல்லாம் அவர் புலம்புறார். நீயே பாத்தியன்னா அந்த ரொம்ப பிடிச்ச கேரக்டர் இந்த. அடுத்தது வியாதேகே உதாகரணம் யதா, சோ வியாதி பாண்டு க்ஷாமம் பாண்டு க்ஷாமம் பதனம் ஹிருதயம் சரசம் தவ அலசம் ச வபுஹு ஆவேதயதி நிதாந்தம் க்ஷேத்ரிய ரோகம் சகி ஹிருதந்தஹ. சகி ஒரு ஒரு சகி இன்னொரு சகிய பார்த்து நாயிகாவை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது. இது மாலதி மாதவத்துல இருக்கு. மாலத்தியினுடைய விரகாவஸ்தாவை பார்த்து லவங்கிகாங்கிற அவளுடைய சகி சொல்லக்கூடிய வார்த்தை. உனக்கு மனசுக்குள்ள ஹே சகி ஹிருதந்தஹா, ஹிருதயத்துக்குள்ள க்ஷேத்ரிய ரோகம் ஆவேதயதி. க்ஷேத்ரிய ரோகம் ஹிருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ரோகம், ஒரு ஒரு நோய், உன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய ஒரு ரோகத்தை எனக்கு வந்து தெரிவிக்கிறது. என்ன தெரிவிக்கிறது, எதெல்லாம் எனக்கு வந்து தெரிவிக்கிறதுன்னா, க்ஷாம பாண்டு க்ஷாமம் வதனம். ஃபர்ஸ்ட் உன்னுடைய முகம் வதனம்ங்கிறது பாண்டு வெளிர்ந்து க்ஷாமம் அப்படியே மெலிந்து போய் இருக்கக்கூடிய உன்னுடைய முகமானது எனக்கு உன் மனசுல இருக்கக்கூடிய ஒரு ரோகத்தை நிதாந்தம் ஆவேதயதி. அது அத்தியந்தம் மிகவும் எனக்கு வந்து அந்த ரோகம் இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப அதிசயமாவே தெரிஞ்சு கொடுத்து உன்னுடைய மனசுல இருக்கிறது. மேலும் ஹிருதயம் ச ரசம், ஹிருதயம் உன்னுடைய ஹிருதயமானது ச ரசம் அப்படின்னா ஸ்நேகத்தினால அப்படியே ஆர்திரமா இருக்கக்கூடிய உன்னுடைய மனசு, ஸ்னேக பூர்ணமா இருக்கக்கூடிய உன்னுடைய ஹிருதயம் எனக்கு காண்பிச்சு கொடுத்துடுறது. அடுத்தது உன்னுடைய வபுகு சரீரம்ங்கிறது அலசம், அலசம்ங்கிறச்சு எந்த ஒரு காரியத்தையும் செய்யறதுக்கு சாமர்த்தியமே இல்லாத உன்னுடைய சரீரம் இருக்கு, அப்படியே சோர்ந்து சோர்ந்து நீ உட்கார்ந்துக்கிற. இதை பார்த்தாலும் முகம் அப்படியே வெளிர்ந்து போய் ஒரு மெலிந்து போய் இருக்கக்கூடிய முகம், ஆனா மனசு வந்து எப்படி இருக்குன்னா ஆசையோட கூடின மனசா இருக்கு. இது எல்லாமே எனக்கு என்ன தெரிவிக்கிறதுனா, ஹிருதந்தகா ஹிருதயத்துக்குள்ள நிதாந்தம் பெரும்பாலும் உனக்கு வந்து ஒரு ரோகம் இருக்குங்கிறது எனக்கு தெரியறது. க்ஷேத்ரிய ரோகான்னா இப்ப அறுத்தறிய முடியாத ஒரு ரோகம் இருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேங்கிற. சரியா, அடுத்தது ஜடதா. ஜடதாங்கிறதுக்கு வந்து இதுல இருக்கு சம்ஸ்கிருத சாயா பார்க்கணும். சோ பிசினி பல சயனியே நிஹிதம் சர்வம் சுநிச்சலம் அங்கம் தீர்கோ நிஸ்வாசபரஹா ஏஷா சாதயதி ஜீவதி ஜீவதி இதி பரம். இதுல இருக்குல்ல உங்களுக்கு கீழே இருக்கு, அந்த பிராகிருதத்துல இருக்கிறதுக்கு கீழே பிசினி தல சயனியே அப்படின்னு இருக்கு பாருங்க. பிசினிதல சயனியே நிஹிதம் சர்வம் சுனிச்சலம் அங்கம் தீர்கோ நிஸ்வாசபரஹா ஏஷா சாதயதி ஜீவதி இதி பரம். சோ ஒருத்திக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த மரணாவஸ்தையில இருக்கா விரக காரணமாக, அதனால அவளுடைய டிஸ்கிரிப்ஷன் அந்த சகி சொல்றா, ஒரு சகி இன்னொரு சகிட்ட சொல்றான்னு வச்சுக்கலாம். சோ பிசினிதல சயனியே தாமர இலையினால பண்ணப்பட்ட ஒரு படுக்கையில் நிஹிதம் வைக்கப்பட்ட சர்வம் அங்கம் அந்த முழு அங்கமும் சுநிச்சலம்
துளி கூட அசைவே இல்லாமல் இருக்கு. சோ ஏஷகா தீர்கா நிஸ்வாச பரக, அசைவே இல்லாமல் அந்த அங்கம் அப்படியே போட்டிருக்குன்னா எப்படி அவ உயிரோட இருக்காளா இல்லையான்னு எப்படி தெரியும் அப்படின்னா, ஏஷகா தீர்கா நிஸ்வாச பரகா, இந்த அப்படியே நீண்ட பெருமூச்சு இருக்கே அந்த பெருமூச்சு தான் ஜீவதி இதி சாதயதி, இவள் வந்து உயிரோட இருக்கா என்ற ஒரு விஷயத்தை சாதயதி சூச்சிக்கிறது, ஞாபகதி நமக்கு போதிக்கிறது அப்படிங்கறச்சு. இந்த இடத்துல வந்து மரண பிராயம்தான் சொல்றாளே தவிர மரணத்தை டைரக்டா சொல்லக்கூடாது காவியத்துல, ரைட். அததான் வந்து அதனுடைய எக்ஸ்பிளனேஷனா அடுத்தது சொல்ற, ரசவிச்சேத ஹேதுத்வாது மரணம் நெய்வ வர்ணியதே, மரணமாதது வர்ணிக்கப்படுகின்றது அல்ல, இட் இஸ் நாட் பீங் டிஸ்கிரைப்ட். ஏன்னா ரசவிச்சேத ஹேதுத்வாது, ரசத்தினுடைய ரசம்ங்கிறச்சு ரதி அல்ல, எந்த ரசமா இருந்தாலும் இங்க நமக்கு வந்து மெயினா ஷிங்காரத்தை பத்தி டீல் பண்றதுனால ஷிங்காரம் தான் சொல்லணும். அல்லது உங்களுக்கு பொதுவாகவே காவியத்துல வந்து மரணத்தை டிஸ்கிரைப் பண்ண கூடாது, அது வந்து ஒரு காவியத்தினுடைய லட்சணங்கள்ல இருக்கு. இங்க வந்து மெயினா ரத்தியினுடைய விச்சேத அதனுடைய விநாசத்துக்கு காரணமா இருக்கிறதுனால மரணமானது வர்ணிக்கப்படுவது அல்ல. அதனால ஜாத பிராயம் தான் வர்ணிக்கணும். சேதசா காங்கிதம் அல்லது சேதஸ் மனசுனால காங்கிதம் என்ன ஒரு மரணம், தனக்கு வந்து மனசுல ஆசை இருக்கு செத்து போயிடலாமோ, இட் இஸ் பெட்டர் டு டை தென் டு லிவ் அப்படிங்கிற ஒரு காங்கிதம் இருக்கே, அதனால ஜாத பிராயம் கிட்டத்தட்ட போனதாவே எடுத்துக்கணும். இப்ப நம்ம பானபட்டர் வந்து புண்டரீகனை வர்ணிச்சிருக்காரு மரணம்ங்கிற மாதிரி, அப்படியே ஒருவேளை வர்ணியதே அப்படி எதி எதி வர்ணியதே ஒருவேளை வர்ணிக்கப்பட்டிருக்கே, ஆனால் அந்த இடத்துல கண்டிப்பா தூரத்தக அட்லீஸ்ட் இப்போ இல்லாட்டாலும் ரெண்டு நாள் கழிச்சு புனரிஜீவனம் ஆகலைன்னா கூட ஒரு ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் அவன் வந்து திரும்பி உயிரோட வந்துடுறாங்கிற ஒரு ப்ராமிஸ்லதான் அவன் இருந்துட்டு இருக்கான். அதனால ஷிங்காரத்துல உங்களுக்கு வந்து மரணம்ங்கிற அவஸ்தை பத்தாவது அவஸ்தையாக சொல்லியிருந்தா கூட அதை வந்து டைரக்டா வர்ணிக்க கூடாது. அதனால ஜாத பிராயம் மரண பிராயத்தை தான் வந்து வர்ணிக்கணும். சரி, உங்களுக்கு இந்த மரண தசைங்கிறது காவியத்துல இல்லாம இருக்கலாம், பட் இட் இஸ் அ பாசிபிலிட்டி இன் ரியல் லைஃப். சோ காவியம்ங்கிறது உங்களுக்கு அனுகரணம் தானே, ரியல் லைஃபினுடைய ஒரு அனுகரணம். அப்போ லைஃப்ல என்னென்னலாம் நம்ம பாக்குறோமோ அதையும் இன்கார்பரேட் பண்ணணும் காவியம்ங்கிறது ஏதோ ஒரு விதத்துல. We are also bound by certain rules of that kavyam not to describe death. So, எவ்வளவு தூரம் அந்த டெத் கிட்டக்கு டச் பண்ணிட்டு வந்துட முடியுமோ அவ்வளவு தூரம் எக்ஸ்பெக்ட் பண்ணிடுவாங்க கவி. அதுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டிஸ் வேணும். சும்மா இல்ல, சாதாரண போனா போயிட்டா அவ ரொம்ப ஹார்ட் to describe tragedy in the sense of final death. ரொம்ப சுலபம். ஆனா அந்த டெத்தையும் சொல்லாத நடைபணமா இருந்துட்டு இருக்காங்கிறத அந்த ஒரு ரெண்டு கிட்ட நிலைமையை டிஸ்கிரைப் பண்றது எவ்வளவு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தெரியுமா இல்ல?